number systems. In number systems, we are going to see about binary representation for signed numbers. Okay, in computer handles the positive number and negative numbers. Computer rendume handle pannu enna na appdin pathina the positive number you handle pannu negative number you handle pannu. Okay va, idhila ipa negative number represent pandradhukku simplest method edun pathina signed magnitude. So signed neraya irukudhu negative number represent pandradhukku signed magnitude, 1's complement, 2's complement irukudhu negative number handle pandrukke. Ana simplest method idhila edun pathina signed magnitude. Signed magnitude pathina ipa 8 bit representation vechukom ஒரு நம்பரை 8 பிட்டா மாத்தணும். ஓகே, மாத்தி இங்க போட்டுருக்குது 8 பிட் இருக்குது. ஓகேவா, இதுல லெஃப்ட் மோஸ்ட் பிட் என்னன்னு சொல்லுவோம் MSB, மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட். ஓகேவா, இத வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா சைன்ட் பிட் ஆர் பேரடி பிட், பேரடி பிட். ஓகேவா, இது சைன்ட் பிட்னு சொல்லலாம் அல்லது பேரடி பிட்னு சொல்லலாம். நம்பர்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் இன் டிஃபரெண்ட் வேஸ் இன் கம்ப்யூட்டர். ஓகேவா, இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சைன்ட் மேக்னிடியூட், ரெண்டாவது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், மூணாவது டூஸ் காம்ப்ளிமெண்ட். இதுல ஒன்னா தனித்தனியா நம்ம இப்ப பாக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வில் சி அபவுட் சைன்ட் மேக்னிடியூட். சைன்ட் மேக்னிடியூட் ரெப்ரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ், இதுல ஒரு வேல்யூ. ஓகேவா, அது ஹோல் நம்பரா இருந்ததுன்னா அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, அந்த ஹோல் நம்பரோட வேல்யூ எதை பொறுத்து இருக்குன்னா அதோட சைனை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் +5 -5, இதோட வேல்யூ எதோட வேல்யூ அதிகம், +5 ஓட வேல்யூ அதிகம், -5ங்கிறது சின்ன வேல்யூ. சோ ஒரு ஹோல் நம்பரோட வேல்யூ எதை பொறுத்து இருக்குன்னா அதோட சைனை பொறுத்து. சோ பிளஸ் இருந்தா பெரிய நம்பர், மைனஸ் இருந்தா சின்ன நம்பர். இஃப் அ நம்பர் ஹஸ் நோ சைன் ஆர் பாசிட்டிவ் சைன், ஒரு நம்பர்ல பாசிட்டிவ் சைன் அல்லது சைனே இல்லைனா அது என்ன நம்பரா எடுத்துக்கும், பாசிட்டிவ் நம்பரா எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 5, இதுல முன்னால ஏதாவது சைன் இருக்கா, பிளஸ் மைனஸ் இல்ல, அப்ப இது என்ன நம்பர்னு எடுத்துக்கும், பாசிட்டிவ் நம்பர்னு எடுத்துக்கும். சப்போஸ் இங்க பிளஸ் நம்பர் கொடுத்தோம்னாலும் அது என்னன்னு எடுத்துக்கும், பாசிட்டிவ் நம்பர்னு எடுத்துக்கும். சப்போஸ் இப்ப நம்பர்ல நெகட்டிவ் சைன் கொடுத்திருந்தோம் அப்படின்னா அது என்ன நம்பர்னு எடுத்துக்கும்னா நெகட்டிவ் நம்பர்னு எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் -21 அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் நம்பர், ஏன்னா முன்னால மைனஸ் சைன் போட்டிருந்தா அது நெகட்டிவ் நம்பர். An example for this signed magnitude. Let us take 5. 5 to the base 10. We can write this as +5 to the, ரெண்டும் சேம் தான். +5 நாலும் 5 நாலும் அது பாசிட்டிவ் நம்பர். அது பைனரி நம்பரா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சோ 5 2 ஆல் டிவைட் பண்றோம், வி கெட் 2 × 2 = 4, ரிமைண்டர் 1. தென் 2 ஆல திரும்ப டிவைட் பண்றோம், 2 × 2 = 2, ரிமைண்டர் 0. சோ அது ரிவர்ஸ்ல எடுத்து போட்டோம், வி கெட் த பைனரி நம்பர். ஓகேவா, இப்போ நம்ம 8 பிட் ப்ராசஸரா இருந்தா 8 பிட் ரெப்ரசன்டேஷன் நம்ம சொல்லணும். ஓகேவா, 8 பிட்டா இத மாத்தணும். ஓகேவா, 5 8, மொத்தம் எத்தனை பிட் இருக்கு, 1 2 3 பிட் தான் இருக்குது, 1 0 1, மொத்தம் 3 3 தான் இருக்கு. இது 8 பிட்டா மாத்தணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது நம்ம சைன் மேக்னிடியூட்னால லெஃப்ட் மோஸ்ட் பிட் என்னன்னு சொல்லுவோம், மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட். அதோட வேல்யூ 0 இருந்ததுன்னா தட் இஸ் பாசிட்டிவ் நம்பர், இதோட வேல்யூ 1 இருந்தா நெகட்டிவ் நம்பர். சோ அந்த லெஃப்ட் மோஸ்ட் பிட் எதுக்கு யூஸ் பண்றோம், சைன். இது வந்து பாசிட்டிவ் நம்பர்னால இதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும், 0. +5னால இது 0னு வெச்சுக்கணும். அப்புறம் இது வந்துட்டு இட்ஸ் அ வேல்யூ, 5ங்கற வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்றதுக்கு இது. ஆனா மொத்தம் 3 பிட் தான் இருக்குது, எப்படி 7 பிட், அப்ப மேக்னிடியூட்ல இன்னும் 7 பிட் இருக்கு இல்லையா, 8ல ஒரு பிட் சைனுக்கு போனா மீதி 7 பிட் வந்து வேல்யூவை சொல்றதுக்காக யூஸ் பண்ணணும். அது இருக்கிறது 3 பிட், 7 பிட்டா எப்படி மாத்துவோம்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னால ஜீரோஸ் இப்ப இந்த 101க்கு முன்னால ஜீரோஸ் ஆட் பண்ணீங்கன்னா இது 7 பிட்டா மாத்தலாம், வேல்யூ மாறுமா, மாறாது. சோ முன்னால எவ்வளவு ஜீரோஸ் ஆட் பண்ணாலும் வேல்யூஸ் கண்டிப்பா மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெசிமல் நம்பரே எடுத்துக்குவோம், இது புரியிருக்காவே இதை சொல்றேன். ஓகேவா, சோ இப்ப 5க்கு முன்னால ஒரு 0 ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதே 5 தான். 2 0 ஆட் பண்ணாலும் அதே 5 தான். 5க்கு முன்னால 3 0 ஆட் பண்ணாலும் அதே 5 தான். எத்தனை 0 5க்கு முன்னால ஆட் பண்ணாலும் அது 5 தான். அதே ரைட் சைடு ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 5 0 = 50 ஆயிடும். இன்னும் 2 0 ஆட் பண்ணா 500, இன்னும் 3 0 ஆட் பண்ணா 5000. சோ இப்படி போட்டா வேல்யூ ரைட் சைட் வேல்யூ 0 போட்டோம்னா வேல்யூஸ் மாறிடும், அப்படி போடக்கூடாது, திஸ் இஸ் ராங். சோ முன்னால ஜீரோஸ் ஆட் பண்ணா கண்டிப்பா வேல்யூஸ் மாறாது. அதனாலதான் 101
அதாவது 3 பிட்டா 7 பிட்டா மாத்தறதுக்கு முன்னால ஜீரோஸ் போட்டு வேல்யூ மாறாம 7 பிட்டா மாத்திட்டோம் சோ அந்த 7 பிட் எடுத்து அப்படியே 101 முன்னால இங்க வந்துட்டு we have put here we have to put another 0 ஓகேவா this is okay so அப்ப என்னாகு 1 2 3 4 5 6 7 7 பிட் ஃபார் மேக்னிட்யூட் and this is for sign okay suppose minus 5 னு எடுத்துக்குவோம் minus 5 என்னாகும் எப்படி போடலாம் minus னா என்னது இந்த பிட் என்னவா இருக்கணும் 1 ஆ இருக்கணும் 1 போட்டுக்கறோம் ஓகேவா அப்புறம் 5 5 ஓட வேல்யூ என்னது 101 மீதி முன்னால ஜீரோஸ் ஆட் பண்ணி இந்த மேக்னிட்யூட 7 பிட்டா மாத்துறோம் ஓகேவா சோ இப்படி போடணும் this is the way to represent the number in signed magnitude we'll see the book example plus 43 plus 43 can be written as just 43 so plus 43 னால 43 னால 1 இத ஃபர்ஸ்ட் வந்து பைனரியா மாத்துறோம் பைனரியா இந்த டிவிஷன் போட்டு மாத்தும் போது நமக்கு இது எடுத்து ரிவர்ஸ்ல எழுதும்போது 101011 கிடைக்கும் அதாவது மொத்தம் 6 பிட் தான் இருக்குது ஓகேவா இப்போ இதோட ஃபர்ஸ்ட் வந்து இதோட சைனை வந்து போட்டுக்கணும் சைனை வந்துட்டு இங்க என்னன்னு போடணும் பிளஸ் இருக்கனால ஜீரோன்னு போட்டுக்கணும் ஓகேவா சோ இது வந்து 6 பிட் தான் இருக்குது இது வந்து வேல்யூ வந்து அதாவது இது வந்து வேல்யூ இல்ல மேக்னிட்யூட் சொல்லுவோம் இது என்னவா மாத்தணும் 7 பிட்டா மாத்தணும் 7 பிட்டா மாத்துறதுக்கு என்ன பண்ணணும் இப்ப 6 பிட்டுக்கு முன்னால 6 பிட்ஸ்க்கு முன்னால அதாவது லெஃப்ட் மோஸ்ட் பிட்டுக்கு முன்னால ஜீரோ ஆட் பண்ணி 7 பிட்டா மாத்திக்கணும் ஓகேவா சோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது சைன் என்னது இது ஜீரோ தான் போடணும் ஏன்னா பாசிட்டிவ்னா சைன் பிட் வந்து ஜீரோ அடுத்தது இந்த நம்பர் எடுத்து எழுதணும் 1 1 0 1 0 1 ஏன்னா அதை 7 பிட்டா மாத்திரக்கு இன்னொரு ஜீரோ முன்னால ஆட் பண்ணிக்கிறோம் ஏற்கனவே இங்க எழுதி வச்சதுதான் எடுத்து காத்துக்கணும் இதே நெகட்டிவ் நம்பர்னா என்ன பண்ணும் மைனஸ் சைனால இந்த லெஃப்ட் மோஸ்ட் பிட் அதாவது இந்த சைன் பிட் என்னவா இருக்கணும் 1 இருக்கணும் அப்புறம் இதோட மேக்னிடியூட அப்படியே எடுத்து மேக்னிடியூட் மீன்ஸ் வேல்யூ அப்படியே எடுத்து எழுதணும் 1 1 0 1 0 1 0 That's all. We have to represent the positive number and negative number like this. Next we will see about ones complement representation. இது வந்து easier approach to represent the numbers. That is, this is used only for negative numbers. Negative numbers are இருந்தா மட்டும்தான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணணும் இல்ல அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு வரமாட்டோம் இந்த கன்வர்ஷனோட ஸ்டாப் பண்ணிக்கும் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிற நம்பர் பாசிட்டிவ் நம்பர் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ல கொண்டு வந்தோம்னா அது நெகட்டிவ் நம்பர்னு சொல்லுவோம் ஓகேவா அப்ப எம்எஸ்பி அதாவது நம்ம சொல்றதுல இதுதான் லாஸ்ட் பிட் தான் எம்எஸ்பி எம்எஸ்பி வந்து கண்டிப்பா 1 இருக்கும் ஓகே வி வில் சீ தி ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்துட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மேல 43 அதை எடுத்துக்குவோம் அதை வந்து பைனரியா மாத்தணும் பைனரியா மாத்தும் போது என்ன ஆகும் 101011 கிடைக்கும் அதை வந்து 8 பிட்டா மாத்தணும் இங்க 6 தான் இருக்குது இங்க 7 தான் போட்டோம் ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க 8 பிட்டா மாத்தணும் இந்த 6 பிட்டா 8 பிட்டா மாத்துறதுக்கு முன்னால 2 0 ஆட் பண்ணணும் அதாவது லெஃப்ட் சைட்ல லெஃப்ட் மோஸ்ட் சைட்ல 2 பிட் ஆட் பண்ணணும் அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஜீரோஸையும் 1 மாத்தணும் 1 எல்லாம் ஜீரோஸா மாத்தணும் தட் இஸ் இன்வெர்ட் ஆல் தி பிட்ஸ் இன்வெர்ட் ஆல் தி பிட்ஸ் மீன்ஸ் சேஞ்ச் ஆல் 1 டு 0 அண்ட் 0 டு 1 லெட் அஸ் see the ones complement representation example for example to find the ones complement of minus 24 to the base 10 first we have to convert this decimal number to binary எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம் 24 டூ ஆல் டிவைட் பண்ணணும் வி கெட் 12 ரிமைண்டர் 0 2 6 ஆர் 12 ரிமைண்டர் 0 2 3 ஆர் 6 ரிமைண்டர் 0 2 1 ஆர் 2 ரிமைண்டர் 1 ஓகே அதாவது ரிவர்ஸ்ல எடுத்து எழுதணும் அப்படின்னா வி கெட் த பைனரி ஈக்குவலன்ட் ஃபார் 24 டு த பேஸ் 10 ஓகே தென் இதை 8 பிட்டா மாத்தணும்னா என்ன பண்ணும் முன்னால அதாவது இது ஏற்கனவே எத்தனை பிட் இருக்குது 1 2 3 4 5 5 பிட்ஸ் இருக்கனால முன்னால இன்னும் 3 பிட் ஆட் பண்ணி we should convert this into 8 bit let us see how in a tabular form ones complement of minus 24 to the base 10 okay binary number of 24 is ஏற்கனவே நம்ம முன்னால கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் 1100 இது 8 பிட் ஃபார்மேட்டுக்கு மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணும்
இதர் 0 0 0 1 1 இத அப்படியே எழுதிட்டு இப்போ இன்ன எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணோம் 8 பிட்ட மாத்திருக்கு இன்ன 3 ஜீரோஸ் ஓகே we get now 8 bit 1 2 3 4 5 6 7 8 we have to convert all this 1 okay all this 1 to 1 to 0 and 0 to 1 okay so எப்படி மாத்துவோம் இந்த 0 எல்லாம் 1 ஆ மாத்தும்போது we get 1 1 1 here 0 0 இந்த ரெண்டு 1 க்கு 0 for this 3 ones we have to put sorry for this 3 zeros we have to put 3 ones okay இந்த மாற மாத்துவோம் இதுதான் நெகட்டிவ் நம்பர் இது என்னது this is the which is equal to minus 24 okay so இதுதான் minus நம்பர் இது வந்து பாசிட்டிவ் நம்பர் இது வந்து பிளஸ் 24 இது மைனஸ் 24 பைனரி அப்படியே எல் டிவிஷன்ல போட்டு கண்டுபிடிச்சு வர நம்பர் வந்து பிளஸ் நம்பர் அதையே ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டா மாத்தினா அது நெகட்டிவ் நம்பர் நெக்ஸ்ட் வில் சி த டூஸ் காம்ப்ளிமெண்ட் ரெப்ரசன்டேஷன் ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு அதே மாதிரி பைனரி நம்பர் இப்போ 24னா அதை என்னவா மாத்தணும் டெசிமல் நம்பர் பைனரி நம்பரா மாத்தணும் மாத்திட்டு அதை 8 பிட் ரெப்ரசன்டேஷன் கொண்டு வரணும் முன்னால எவ்வளவு ஜீரோஸ் ஆட் பண்ணுமா ஆட் பண்ணி 8 பிட்டா மாத்திக்கணும் மாத்தினதுக்கு அப்புறம் எல்லா ஒன்ஸையும் ஜீரோஸ் ஆகும் ஜீரோஸ் ஒன்ஸா மாத்தணும் அப்படி மாத்தினா அது என்னன்னு சொல்லுவான் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் முன்னாலதான் பார்த்தோம் அந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஒரு ஒன்னை ஆட் பண்ணோம்னா வி கெட் த டூஸ் காம்ப்ளிமெண்ட் தட் இஸ் அந்த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டோட எல்எஸ்பி எல்எஸ்பினா ரைட் மோஸ்ட் பிட் ரைட் மோஸ்ட் பிட்டுக்கு ஒரு ஒன் ரைட் மோஸ்ட் பிட்ல ஒரு ஒன்னை ஆட் பண்ணோம் அப்படின்னா வி கெட் த டூஸ் காம்ப்ளிமெண்ட் அதாவது இது என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நம்பருக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு நெகட்டிவ் நம்பருக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அதோட எல்எஸ்பியில ஒரு ஒன்னை ஆட் பண்ணா அதுதான் டூஸ் காம்ப்ளிமெண்ட் தட் இஸ் ஆல்சோ அ நெகட்டிவ் நம்பர் லெட் அஸ் சீ அன் எக்ஸாம்பிள் டு ஃபைண்ட் த டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் அ நெகட்டிவ் நம்பர் தட் இஸ் மைனஸ் 24 ஓகே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மாதிரியே தான் 24 ஃபர்ஸ்ட் பைனரி நம்பரா மாத்தணும் இப்படி ஏற்கனவே இப்பதான் சொன்னேன் இல்லையா சோ இப்படி மாத்தணும் அதை ரிவர்ஸ்ல எடுத்து எழுதி போட்டுக்கணும் 8 பிட் ரெப்ரசன்டேஷன் எப்படி மாத்துவோம்னா முன்னால இந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு முன்னால எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணா 8 ஆகுமோ அதை எண்ணி 8 பிட்ஸா மாத்திக்கணும் ஓகே இது 5 பிட்ஸ் அப்ப 3 ஜீரோஸ் ஆட் பண்ணா 8 பிட்டா மாறிடும் ஓகேவா டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மைனஸ் 24 எப்படி இது பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இந்த டேப்லெட் கொள்ள போட்டுங்க ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இது வரைக்கும் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மெத்தட் தான் பைனரி நம்பர் ஆஃப் 24 என்ன இது அது 8 பிட்டா எப்படி மாத்துவோம் முன்னால மூணு ஜீரோ இந்த நம்பர் அப்படியே எழுதிட்டு முன்னால மூணு ஜீரோ ஆட் பண்ணா நமக்கு என்ன ஆகும் 8 பிட் நம்பரா கிடைக்குது இப்போ இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டா எப்படி மாத்துவோம் ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸ் ஆகும் ஒன்ஸ் எல்லாம் ஜீரோஸ் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த மூணு ஜீரோக்கு ஒன்னா மாத்திரம் இந்த ரெண்டு ஒன்னா ஜீரோவா மாத்திரம் இந்த மூணு ஒன்னையும் மூணு ஒன் சாரி மூணு ஜீரோவையும் மூணு ஒன்னா மாத்திரம் இதோட எல்எஸ்பி எல்எஸ்பி எது இது எம்எஸ்பினா இது எல்எஸ்பி லீஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட் அது கூட ஒன்னா ஆட் பண்றோம் ஆட் பண்ணா என்ன ஆகும் பாத்தீங்க அப்படின்னா வி கெட் ஒன் பிளஸ் ஒன் ஆக்சுவலா ஒன் பிளஸ் ஒன் வி கெட் ஒன் ஜீரோ இது சம் இது கேரி ஓகேவா நம்ம 22 சம் 8 19 ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க அப்ப இது என்ன கிடைக்கும் 11னா இப்ப இது என்ன பண்ணுவோம் இது சம் இது கேரி இந்த சம் இங்க ஆட் பண்ணிட்டு சாரி இந்த சம் இங்க போட்டுட்டு இந்த கேரி இங்க ஒன் போடுறோம் இல்லையா 11ல ஒன் இங்க போட்டு இன்னொரு ஒன் இங்க போடுறோம் இல்லையா அப்ப என்ன ஆகும் வி கெட் திஸ் இஸ் 41 அந்த மாதிரி தான் சோ இது ரெண்டு ஆட் பண்ணா 1 பிளஸ் 1 1 0 கிடைக்கும் சோ 0 சம் இங்க போட்டு இந்த கேரி இங்க போடுவோம் திரும்ப 1 பிளஸ் 1 1 0 திரும்ப ஒன்னா இங்க போடணும் வி கெட் 1 பிளஸ் 1 1 0 கேரி 1 1 பிளஸ் 0 இஸ் 1 தான் அடுத்தது அந்த 0 இந்த 1 1 1 ஓகேவா ஆக்சுவலா நெகட்டிவ் நம்பர் ஆனாவே இந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட் தான் இப்ப ஏதாவது மைனஸ் 24 னா இப்படிதான் திஸ் இஸ் த ஃபார்ம் விச் இஸ் ஸ்டோர்ட் இன் கம்ப்யூட்டர் மைனஸ் 24 இப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணும் பிளஸ் 24னா டிவிஷன் பண்ண உடனே கிடைக்கிற நம்பர் பிளஸ் 24 அது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சு டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சோம்னா விச் இஸ் த நெகட்டிவ் நம்பர் ஃபார் தட் பாசிட்டிவ் நம்பர் 24 ஓகே இப்ப பாத்தீங்க அப்படின்னா
இதுல இந்த அடிஷன் இருக்கு இல்லையா, இது அடுத்தது நம்ம அடிஷன் பார்ப்போம். அப்ப இன்னும் உங்களுக்கு அடிஷன் ஈஸியா புரியும். We see a sum for ones complement and twos complement. We have to convert this 22, okay, to its binary equivalent. It is positive number. அப்ப பாசிட்டிவ் நம்பர் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சா நெகட்டிவ் நம்பர் ஆயிரும். சோ வி ஷுடன் கோ டு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் திஸ் நம்பர். ஏன்னா திஸ் இஸ் அ பாசிட்டிவ் நம்பர். வி வில் சீ ஹவ் டு ஃபைண்ட் த பைனரி ஈக்குவலன்ட் ஃபார் 22. யுவர் 22 டிவைடட் பை 2 வி கெட் 2 11s ஆர் 22 ரிமைண்டர் 0. யுவர் 2 5s ஆர் 10 ரிமைண்டர் 1. 2 2s are 4, remainder 1. 2 1s are 2, remainder 0. So we should write this in a reverse order. What we get? 22 to the base 10 is equal to this 1 0, 1 1 0 to the base 2. அவங்க கேட்டிருக்குது 22க்கு ஈக்குவல் நம்பர் கேட்டிருக்காங்க. இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா 8 பிட், அவ்வளவுதான். இதுதான் 8 பிட் ரெப்ரசன்டேஷன். திஸ் இஸ் 8 பிட் ஃபார்மெட். ஓகேவா, 8 பிட் ஃபார்மெட் ஆஃப் 22 டு தி பேஸ் 10. சோ இதோட ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சா அது -22 ஆயிடும். -22 நமக்கு சம்ல கேக்கல, அது +22 கொடுத்துருக்கிறதுனால ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அது -22 ஆயிரும். சோ அங்க போக கூடாது, இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். We will see next example. -13 to the base 10 எப்படி பைனரி நம்பரா மாத்துறதுன்னு. ஓகேவா, இதுக்கு என்ன பண்ணுனா ஃபர்ஸ்ட் 13 எல் டிவிஷன் மூலமா, இல்லைன்னா நீங்க சம் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் 2 மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஈஸி மெத்தட் இதுன்னு சொல்றதுனால டே யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஈஸி தான், உங்களுக்கு எதுக்காக நின்று அப்படி போட்டு மாத்திக்கணும். ஓகேவா, 2 6 ஆர் 12 ரிமைண்டர் 1. 2 3 ஆர் 6 ரிமைண்டர் 0. 2 1 ஆர் 2 ரிமைண்டர் 1. ஓகே, we have to write this in reverse order. What we get? That is 13 to the base 10. இது வந்து பிளஸ் நம்பர். இப்ப கன்சிடர் நம்பர் என்னது? பிளஸ் நம்பர். 13 to the base 10 is equal to 1101. How we see the ones complement and twos complement for this -13. -13 வந்தாதான், மைனஸ் வந்தாதான் நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் போகணும். இதே +13 இருந்ததுன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகேவா, அதாவது 8 பிட் ரெப்ரஸன்டேஷனா மாத்திரும். அதாவது இங்க ஏற்கனவே 4 பிட் இருக்கு, இன்னொரு 4 0s முன்னால ஆட் பண்ணி 8 பிட்டோட ஸ்டாப் பண்ணிக்கணும். ஆனா இங்க கேட்டிருக்குது மைனஸ், அப்ப நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். சோ பைனரி நம்பர் ஆஃப் 13 இஸ் அங்க எல் டிவிஷன்ல கண்டுபிடிச்சிருக்கோம், 1101. 8 பிட் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாத்தும் போது என்ன ஆகும்? 1 0 1 1. இப்ப 4 பிட்ஸ் தான் இருக்கு, 1 2 3 4. இன்னொரு 4 பிட் ஆட் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8. 8 பிட்டா மாத்திக்கணும். இது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எப்படி மாத்துவோம்? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் -13 இஸ் வாட்? ஜீரோஸ் எல்லாம் ஒன்ஸ் ஆகும், ஒன்ஸ் எல்லாம் ஜீரோஸ் ஆகும். So 0 0 0, so it should be converted as 1 1 1. 0 0 enna varum, sorry, 1 1 enna varum, marum 0 0. So this 0 1 is 1 0. This is the ones complement of -13. Idu kuda or 1 add pannum. Add panna enna agum? 0 plus 1 is, that is 1. அப்ப இந்த 1க்கு முன்னால 0 இருக்கணும்னு நினைச்சுக்கோங்க, எல்லாமே 0 தான். சோ we should write the number. ஓகே, so 0 plus 1 is 1, then 0, then 0, then 1 1 1 1. That's all. This is the twos complement for -13. ஓகே, to the base 10. So இப்ப இது எப்படி எழுதணும்னா, -13 ஆக்சுவலா கம்ப்யூட்டர்ல எப்படி ரெப்ரசன்ட் ஆயிருக்கும்னா, இந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்முல இப்படி தான் ரெப்ரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, டு தி பேஸ் 2. ஓகே, திஸ் இஸ் ஒன்ஸ் டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மட்டும் கேட்டாங்கன்னா இதை எடுத்து, ஓகே, -13 டு தி பேஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 1 1 1 0 0 1 0 னு எழுதணும், அவ்வளவுதான். சோ இது வந்து நீ வேணா எடுத்து கூட எழுதிக்கலாம். திஸ் இஸ் டூஸ் காம்ப்ளிமெண்ட்.
1's complement என்னது அதை எடுத்து அப்படியே எழுது 1 1 1 1 0 0 1 0 அவ்வளவுதான் புரிஞ்சுதுங்களா ஓகே this is two sums சொல்லி கொடுத்துட்டேன் பாசிட்டிவ் நம்பர்ல ஒன்னு சொல்லி கொடுத்தேன் நெகட்டிவ் நம்பர்ல ஒன்னு சொல்லி கொடுத்தேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புக்கில் இருக்கிற புக்குக்குள்ளே இருக்கிற சம் இந்த ரெண்டுமே சொல்லிவிட்டு இன்னும் ரெண்டு இருக்குது ஓகேவா ஃபைண்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் அதை இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் ஓகே